திரு நீலகண்டர். சிதம்பரத்திலே குயவர் குலத்திலே தோன்றியவர், தம் குலத்தொழிலாகிய மட்பாண்டங்களை செய்து விற்று வாழ்க்கை நடத்தினார். இந்த அடியார்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலுக்கு ஏற்றவாறே ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இவர் தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ப சிவனடியார்களுக்கு திருவோடு தந்து கொண்டிருந்தார். இனிமையாக இல்லறத்தை நடத்தி கொண்டிருந்தார் தன் மனைவியுடன். ஒரு நாள் ஒரு பரத்தையர் தாசி வீட்டுக்கு சென்று விட்டு வந்து விடுகிறார். கற்பு மிக்க அவருடைய மனைவியார் மான உணர்வுடன் ஊடல் கொண்டு விட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்தாலும் உறவுக்கு இசையவில்லை. ஒரு நாள் தன் மனைவியின் ஊடலை தீர்க்க வேண்டி அன்பாக பேசி அம்மையாரை நெருங்கி தொடப்போகும் பொழுது, தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று கூறுகிறார். திருநீலகண்டத்தின் மேல் ஆணையாக சத்தியமாக என்னை தொடாதீர்கள் என்று கூறுகிறார். திருநீலகண்டத்தின் மீது பக்தி உடையவராக நாளும் அந்த திருநீலகண்டத்தை ஜபித்துக் கொண்டு உள்ள தன் கணவன் மேல் அந்த திருநீலகண்டத்தின் மேலே சத்தியம் செய்தவுடன் பின்னே நகர்ந்து விடுகிறார். அடுத்து அவரை ஒரு வெளியாள், ஒரு அயலார் போல பார்க்கிறார். என்னை எம்மை என்று பன்மையில சொல்லிடுறதுனால இனிமேல் உன்னை மட்டுமல்லாமல் உன்னுடைய பெண் இனத்தையே இனி உடலால் மட்டுமல்ல மனத்தாலுமே தீண்ட மாட்டேன் என்ற சத்தியம் செய்கிறார். ஆனால் இருவருமே ஒரே வீட்டுக்குள்ளே ஒருவரை ஒருவர் தொடாமல் ஒரே அறையிலே வாழ்கிறார்கள். அம்மையாரும் அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் இந்த செய்தி இவர்கள் இருவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆண்டுகள் பல கழிகின்றன, இளமை கோலம் மாறி முதுமை வருகிறது, உடல் தளர்ச்சி பெறுகிறது. ஆனால் அந்த இறைவன் பால் வைத்த அன்பிலே எந்தவிதமான தளர்ச்சியும் இல்லை. அந்த திருநீலகண்டத்தின் மேல் ஆணை செய்ததால் ஒருவரை ஒருவர் தொடாமல் குலங்களையெல்லாம் அடக்கிக் கொண்டு ஒரு தவம் போல வாழ்கிறார்கள். ஒரு நல்ல நாளிலே ஒரு சிவ யோகியாக வடிவம் தாங்கிக் கொண்டு அவர் வீட்டுக்கு வருகிறார் இறைவன். திருநீலகண்டரோ அவரை மிக அன்புடன் வரவேற்கிறார். தன்னிடம் உள்ள ஒரு திருவோட்டை கொடுத்து, இதனை பத்திரமாக வைத்திருங்கள், நான் சில காலம் சென்று வந்து இதனை வாங்கிக் கொள்கிறேன். பொன்னையும் மணியையும் விட உயர்வானது பத்திரம் என்று கூறிவிட்டு அந்த ஓட்டின் பெருமையும் கூறிவிட்டு செல்கிறார். திருநீலகண்டரோ அந்த ஓட்டை தன் வீட்டிலே ஒரு இடத்திலே மிகவும் பத்திரமாக வைக்கிறார். நாட்கள் பல செல்கின்றன. இறைவன் திருவருளால் அந்த ஓடும் மறைகிறது. சில காலம் சென்று அந்த சிவயோகி திருநீலகண்டருடைய வீட்டுக்கு வருகிறார். அவரை வணங்கி வரவேற்கிறார். தன்னுடைய ஓட்டை கொடுங்கள் என்று கேட்கிறார். திருநீலகண்டர் அந்த திரு ஓடு வைத்த இடத்திலே சென்று பார்க்குங்கால் அது அங்கு இல்லை. திகைக்கிறார். இல்ல முழுவதும் தேடுகிறார். ஐயோ என்ன செய்வது என்று பதபதைத்து, நீங்கள் கொடுத்த ஓடு என்னிடத்தே இப்பொழுது இல்லை, வைத்த இடத்தில் இருந்து அது காணவில்லை, பிழையை பொறுத்தருளுங்கள், அதனை விட சிறந்த நல்ல ஓடை தருகிறேன் என்று கூறுகிறார். சிவயோகியாக வந்த இறைவனோ
எனக்கு நான் கொடுத்த ஓடுதான் வேண்டும். அதற்கு பதிலாக நீர் பொன்னோ பொருளோ கொடுத்தால் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். அடைக்கல பொருளாக உம்மிடம் நான் கொடுத்ததை நீர் திருடிக் கொண்டீர். கவர்ந்து பாவம் செய்து பழிக்கு ஆளானீர் என்று கூறுகிறார். திருநீலகண்டரோ, மனதால் கூட நான் அதை திருட நினைக்கவில்லையே, என்மேல் ஏன் இப்படி என்று கூறுகிறார். அப்படியென்றால் உன்னுடைய அன்பு மகனை பிடித்துக் கொண்டு சத்தியம் செய் என்று கூறுகிறார். திருநீலகண்டரோ, எனக்கு மகன் இல்லையே, நான் எப்படி சத்தியம் செய்வது என்று கேட்குங்கால், அப்படியானால் உன் மனைவியின் கையை பிடித்து குளத்திலே மூழ்கு, சத்தியம் செய் என்று கூறுகிறார். அப்பொழுது தயங்கியபடியே எங்களுக்குள் ஒரு சபதம், ஒரு சத்திய பிரமாணம், ஆதலால் நான் என் மனைவியை தொட இயலாததால் மூழ்க இயலாது, ஆக நான் மட்டுமே இந்த குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் என்று கூறுகிறார். கோபமடைந்த இறைவன், தந்த பொருளை தர மறுக்கிறாய், மனைவியை பிடித்து சத்தியம் செய்ய மறுக்கிறாய், நீ சரியாக வரமாட்டாய், நான் தில்லைவாழ் அந்தணர்களின் அவைக்கு சென்று இதை ஒரு பெரிய வழக்காக கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறார். தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரிடம் இந்த வழக்கு செல்லுகிறது. அவர்களெல்லாம் விசாரித்துவிட்டு சிவயோகியார் சொல்வது போல மனைவியின் கையை பிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடுப்பதுதானே முறை என்று தீர்ப்பு வழங்குகிறார். திரு நீலகண்டரோ, முற்காலத்திலே செய்ய தான் செய்த சபதம் கெடாதபடி ஒரு மூங்கில் தண்டின் ஒரு முனையை மனைவியாரும் மற்றொரு முனையை தாமும் பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்கிறார். உடனே சிவயோகி மனைவியின் கையை பற்றாமல் ஒரு கழியை பற்றிக் கொண்டு மூழ்குவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார். அந்த நேரத்தில்தான் வேறு வழியே இல்லாமல் திருநீலகண்டர் தமக்கும் தன் மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு பிணக்கை திருநீலகண்டத்தின் மேல் தான் செய்த சத்தியத்தை அந்த நிமிடம் வரை ஒருவரும் அறியாமல் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்ததை அந்த ஊரே அறியும்படி குறு நேர்கிறது. பின்னர் மூங்கில் தண்டிலே இருவரும் பற்றி திருப்புலீஸ்வரத்து திருக்கோயிலின் முல்லே அமர்ந்த திருக்குளத்திலே மூழ்கின்றனர். பின்னர் எழுகின்றனர். சிவயோகியை காணவில்லை. விண்மீள் விடை மீது அண்ணல் அம்பிகையோடு காட்சி தருகிறார். திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் பணிந்து தொழுதனர். தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்களும் தொழுதனர். திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் சிவலோகம் சென்று இளமை பெற்று பேரின்பம் உற்றார்கள். ஆக இவர்கள் வாழ்ந்தது அயலறியா வாழ்க்கை. திருநீலகண்டர் பரத்தையின் வீட்டுக்கு சென்ற திருநீலகண்டர் இளமையிலே அந்த ஒரு நொடியிலே திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்ற ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு காமத்தை வென்று பலகாலம் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தது சிறப்பல்லவா? ஆக அம்மையாரும் அயலறியாது வாழ்க்கை, அதாவது தங்களுக்குள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஒரு சண்டையை ஒரு சச்சரவை வீட்டிலே உள்ளவர்கள் யாரும் தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அறியாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பல்லவா? இவர்களது வாழ்க்கையை நோக்குங்கால் நமது பண்பாடு புரியும். ஆக திருநீலகண்டரையும் அவர் மனைவியையும் வணங்கி மகிழ்வோமாக. திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்ட குயவரும் அவர்தம் மனைவியாருடன் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு திருப்புலீஸ்வர திருக்கோயிலின் முன்னே திருக்குளத்தில் மூழ்கி எழும் நிலையில் அமைந்தது இந்த சிற்பம். திருநீலகண்டர்க்கடியேன் திருநீலகண்டர்க்கு அடியேன்.